மூன்று காலங்கள் எண்ணங்களில் உள்ளதா? மூன்று காலங்கள் உணர்ச்சிகளில் உள்ளதா? மனதுக்குள் ஏதானும் வயது அப்படின்ற ஏதானும் ஒன்று இருக்கின்றதா? அதாவது மனதில் பதிந்த உணர்ச்சிகளில் காலமும் சேர்ந்ததுனாலதான் அங்க நம்ம வந்து பதிச்சிருக்கோம். அந்த காலத்தை, பொய்யான காலத்தை, இல்லாத காலத்தை தன்னுடைய பாஷையின் மூலமாக, நினைப்புகள் மூலமாக, மறத்தல்கள் மூலமாக. நீங்க எப்படி வந்து நினைப்பு கண்டுட்டா இருந்தா எப்ப பாரு ஒரே தாட்டு தானே இருந்துகிட்டு இருக்கணும். காலத்துல பிரிவே இல்லாம ஒரே ஒரு சத்தம் தான் இருந்துகிட்டு இருக்கணும். பிரபஞ்சம் பூரா அநாகத்த நாதம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஒரு சத்தம் அந்த மாதிரிதான் இருந்துருக்கணும். ஆனா நம்மளுக்கு நிறைய யோசனைகள் வருகிறதே. அப்படின்னா என்ன? பஞ்ச கோஷங்களை ஆண்டு கொண்டிருக்கின்றவன் வந்து ஒன்றும் அறியாத நான். அவன் காலம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா காலத்துலதான் அவன் தப்பிக்கணும்னு பாக்குறான். காலம்தான் அவனை முடிக்கவும் சாப்பிடுது, அவனை தப்பிக்க விடாம. அவன் நினைக்க 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 அவன் கையை விட்டுட்டு, கை விரல்கள்ல உள்ளங்கையில தண்ணியை எப்படி வாங்கி கொள்ள முடியாதோ, எப்படி விரல் இடுக்குகள் வழியாக அதை நழுவிடுமோ, அத போல அவன் நினைக்கும் நினைப்புகளிலிருந்தே காலம் தப்பித்து 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 இவனையே சாரமற்றதாக்கி தினம் தினம் 24 மணி நேர சைக்கிள்லயே ஆழ்ந்த உலகத்துல காலமும் கிடையாது, உன் உணர்ச்சிகளை கொண்ட தேசப்பதிவுகளும் கிடையாது, உன் உணர்ச்சி பதிவுகளும் கிடையாது. இப்படி வந்து பிரபஞ்சம் வந்து ஜட உலகம் வந்து வெளியிலேயே அப்படியே இதெல்லாம் காலம் இக்காலம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாது. தான் மாம்பழமா இருக்கும், தான் குதிரையா இருக்கும், தான் யானையாக இருக்கின்றோம், தான் சூரியனாக இருக்கின்றோம், தான் பெரிய ஆகாச வெளியாக எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கும் ஆகாயம் அப்படி நினைத்துக் கொள்ளவே முடியாது. ஆனால் மனிதன் இப்படி தனக்குள்ளே கூர்மையாக விசாரித்து பார்க்க பார்க்க மனம் அழியும். ஏன்னா மனமும் காலமும் வேற வேற இல்லை, மூன்றினுடைய தொகுப்புகளாக அவன் இந்த ஜென்மத்துல வந்து பதிச்சுக்கும்படியா நம்மளுடைய வெளி சமுதாயத்துல நம்மளை கொடுக்கற கல்வி முதற்கொண்டு அப்படி வச்சிருக்க. நம்மள எல்லாம் கிரேடு கிரேட்ல நம்ம வரோம். 5ஆம் கிளாஸ் முடிஞ்ச பிறகுதான் 6ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ்ன்றது ஹையர், 7ஆம் கிளாஸ் அதை விட ஹையர். இப்படியெல்லாம் எண்ணங்களுக்கெல்லாம் நம்ம இங்க வந்து படிக்கட்டுகள்லாம் அமைச்சிருக்கோம். இப்படியெல்லாம் கிடையாது, அடிப்படை ஞானமே இல்லை, இதுலயும் அடிப்படை ஞானமே இல்லை. ஏன்னா எண்ணங்களுக்கு சுய அறிவு கிடையாது, சுய உணர்வு கிடையாது, சுய இருப்பு கிடையாது. வந்து வந்து தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருப்பவைகள். ஏன் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது? ஏன்னா யாரோ ஒருவன் வந்து அதை உபயோகத்திற்காக வந்தது பாஷை. மொத்த பாஷையுமே உபயோகத்திற்கு வந்ததுங்க. உண்மையில் ஆக்சுவலா உண்மையான இது எதுவா இருக்கணும்? மௌனமா தான் இருக்கணும். ஏன்னா மனம்னே, மனம் மௌனமா இருந்ததுன்னா மௌனம் இறந்து விடும். மனம் இறந்து விடும். ஏன்னா மனம் பொய், அது பிறக்குது இறக்குது அதுவே நம்மளுக்கு தெரியாது. ஒரு எண்ணம் பிறக்கும் போது மனம் பிறக்கிறது. நானின் ஆளுமையினால் நானும் பிறக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த எண்ணம் போயிடுது, அந்த பேட்டர்ன் போயிடுது, சோ மறந்து விடுகிறோம். அது இறப்பு. திருப்பி என்னமோ ஒரு பாஸ் மாதிரி இருக்கு. ஆனா நான் எதுக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எண்ணமற்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நானை பத்தி தெரியாது. எண்ணமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நானை பத்தி தெரியாது. உணர்ச்சி மயமாக அந்த உணர்ச்சிகளை உண்மை என்று காலங்காலமா பாத்தி கட்டி பதிக்கின்ற நான் உணர்ச்சிகளை நம்மளுக்கு தெரியாது. இதனால மூன்று காலங்கள் சதா வந்து ஒன்றும் அறியாதவனுக்கு, இந்த பாதையில் இல்லாதவனுக்கு இவைகள் சத்தியங்களாக அவனை சிக்க வைத்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கும். இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்னொன்னும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது? இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான்? சர்வத்தை பற்றியும் உயிரை பற்றி, மனத்தை பற்றி, புத்தியை பற்றி, அகந்தையை பற்றி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது? இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார்? அனைத்துனுடைய
ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பற்றிய பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பற்றிய மற்ற உயிரினங்களை பற்றிய வேற்றுகிரக வாசிகளை பற்றிய அனைத்து பற்றிய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள் பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. உங்கள் மொபைலில் கையில் நேரடியாக வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்று தான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள் அவ்வளவே நல்லது.